கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலிலே நாம் இப்போது ஜும்மாவை தொழுகிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, பள்ளிகள் திறந்திருந்தது, நாம் அலட்சியம் செய்வோம். கடைசி நேரத்திலே வந்து ஜும்மா தொழுவோம். பயான் எல்லாம் முடிந்து ஹுத்பா ஆரம்பிக்கிற போது, சில பேர் ஹுத்பா முடிகிற போது, இப்படியெல்லாம் நாம் ஜும்மாவுடைய தொழுகை அலட்சியப்படுத்தினோம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். வக்து வருவதற்கு முன்னாலேயே பள்ளியிலே வந்து இடம் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளிலே சொல்வது போல, சீட்டுக்குலுக்கி போட்டுத்தான் இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வந்தால் மக்கள் அதற்கும் தயாராவார்கள். அந்த ஹதீஸுடைய காலம் இதுதான் போல் தருது. பள்ளியாசல இடம் பிடிக்கணும்னா சீட்டுக்குலுக்கி போடணும் போல் தருது, டோக்கன் போடணும் போல் தருது. இப்படி ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அவசரமாக செய்திகளை சொல்லி சீக்கிரமாக முடிக்க வேண்டிய நிலை. பலருக்கும் வருத்தம், யாரையும் பள்ளிக்குள் விடக்கூடாது என்கிற எண்ணம் கிடையாது. பள்ளிக்குள் வராமல் தடுப்பவதை, பள்ளிக்குள் வருவதை தடுப்பவரை விட அநியாயக்காரர் யாரும் இல்லை என்று எல்லாம் சொல்றான். ஆனா இங்க நாம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? என்னுடைய மாணவர் ஒருவரிடத்துல கொஞ்சம் முன்னால கேரளால அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, அங்க கேரள அரசாங்கம் 50 பேருக்கு அனுமதி கொடுக்குதான் பள்ளியில. அப்படி இருந்தும் நிர்வாகம் 50ங்கிறத 70 பேருக்கு அனுமதி கொடுக்குதான். ஆனா நம்ம அரசாங்கம் 5 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ அதில் நாம் இவ்வளோ பெரிய ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு நாம் செய்கிறோம். சென்னையில எல்லாம் எந்த பள்ளியிலும் ஜும்மாவே கிடையாது. எனவே இதில் நீங்கள் யாரையுமே கோபிக்க முடியாது. நிர்பந்தங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கிற காரணத்தினால தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வர வேண்டியது இருக்கிறது. அதனால நாம் மற்ற காலங்களில் செய்த அலட்சியத்தினுடைய தண்டனையோ என்னவோ, அல்லாஹ் இந்த நிலையை சீக்கிரமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நான் ஓதி அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒமன் ஆரல்ல அன் திக்ரி, யார் என்னுடைய உபதேசங்களை நிராகரிக்கிறார்களோ, ஃபைன லஹு மஈஷதன் தங்கன், அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வரும். நெருக்கடியான வாழ்க்கை உலகத்தினுடைய தண்டனை. மறுமை தண்டனை என்ன? ஒன் அஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமையில பார்வை இல்லாமல் எழுப்புவோம். அல்லாஹ்ட்ட அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் லிமா ஹஷர்தனி அஅமா, என்னையும் குருடாக எழுப்பி இருக்கிறாய், ஒகது குந்து பசீரா, நான் பார்வையோடு தானே உலகத்தில் வாழ்ந்தேன். அல்லாஹ் சொல்வான், கதாலிக்க அதற்க ஆயாத்துனா, நம்முடைய அத்தாட்சிகள் அறிவுரைகள் உன்னிடத்திலே வந்தது, பனசீத்தஹா, அதை நீ கண்டு காணாம குருடனா இருந்த, இன்றைக்கு ஒன்று நாம நிஜமா குருடாக்கிட்டோம்னு அல்லாஹ் சொல்லுவான். அருமையானவர்களே, இந்த ஆயத்து இன்றைக்கு எவ்வளவு பொருந்தும். அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை, உபதேசங்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களை நிராகரித்தோம். நெருக்கடியான வாழ்க்கை, பணம் இருக்குது நிம்மதி இல்லை, கார் பங்களா இருக்குது நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்குது, பயம், எங்கே இந்த தொற்று வந்து விடுமோ, எங்கே காய்ச்சல் வந்துடுமோ, எங்கே ஆஸ்பத்திரிக்கு போண்டிதாயிடுமோ, மரண பயம் எல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய மஈஷதன் வங்கன், அந்த நெருக்கடி வாழ்க்கையை இன்னைக்கு உலகமே அனுபவிக்குது. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. லட்சோ லட்சம் மக்கள் தொழுத ரெண்டு ஹரம்களிலும் சில 1000 பேர் தொழக்கூடிய அவல நிலை, சில 1000 பேர். நம்ம இங்க கோவப்படுறோம், ஹரமே தடுத்து வைக்கப்பட்டிருக்க என்ன செய்யறது, அது யார் மீது கோவப்படுறது? சில 1000 பேர் தொழக்கூடிய அளவுக்கு ரெண்டு ஹரம்களுடைய நிலைமைன்னு சொன்னா, இதை விட நெருக்கடிய உலகம் வரலாற்றிலே சந்தித்தே இருக்காது. பள்ளிவாசல்களுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை வரலாற்றில் பார்த்ததில்லை. ஒரே ஒரு வரலாறு தான் இருக்குது, மதீனா முனவராவில் உமவியாக்களுடைய ஆட்சி காலத்தில், மருவான் மதீனாவுடைய ஆளுநர் இருக்கிற நேரத்தில் மதீனா முனவராவில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தில் மஸ்ஜிது நபவியில 3 நாட்கள் தொழுக நடக்கல, 3 நாள். அந்த நேரத்தில் இமாம் சயீத் பின் முசையீப், தாபியின்களுடைய பெரிய இமாம், அவர் தனியாக பள்ளிக்கு போவார். அவங்க சொன்னாங்க, அந்த 3 நாளுமே தொழுக நேரம் வரும்போது பெருமானாருடைய கபூர்ல இருந்து பாங்கு சத்தம் வரும், ரசூல் சாஹிபின் கபூர்ல இருந்து இகாமத்துரிய சத்தம் வரும், அந்த அந்த 3 நாளுமே. இது அவர் கண்ட அற்புதத்தை அவர் நேரடியாக கண்டு அவங்க சொன்னது. இதுதான் வரலாற்றில் நாம தெரிஞ்சு ஒரு பள்ளிவாசல் நாங்கள் தொழுகை நடைபெறாமல் இருந்தது என்பது அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு பெரிய சோக வரலாறு. உலகம் முழுக்க இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறத நாம் இப்போதான் காண்றோம். நமக்கு தெரியுது பள்ளிவாசலால் நோய் வராது என்பது, ஆனால் இந்த அரசுகளுக்கு நாம் எப்படி அதை வளர்க்கறது? இதுதான் நிம்மதியை தருகிற இடம், இதுதான் சுக்கூனை தருகிற இடம், இது சக்கீனத்தை தருகிற இடம், இது நாம விளங்குறோம். ஆனால் இந்த அரசுகளுக்கு நாம் எப்படி விளக்கிறது? அவங்க அதை ஏற்றுக்கிறதா இல்லை என்று சொல்லுகிற போது நாம் என்ன செய்ய முடியும்? அதனால் மக்கள் தான் புரிந்து இன்னும் சீக்கிரம் வரணும், இடம் இல்லையா, பொருந்தி கொண்டு வேறு வேறு பள்ளிகளுக்கு சென்றதுதான் நல்லதை தவிர யாரோடும்
சண்டை போடுகிற காலம் அல்ல. அருமையானவர்களை, சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன்.